இந்த வருஷம் தீபாவளியை கோலாகலமா கொண்டாட நீங்க ரெடியா? அதுவும் பாரம்பரியமான ஸ்வீட்ஸோட கொண்டாடா எப்படி இருக்கும்? பாரம்பரியம்னாலே நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம் தான். நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம்ல ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதுவும் பெரிய ஆஃபர்ல 25% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தராங்க. நீங்க இன்னைக்கு ப்ரீ புக் பண்ணீங்கன்னா பிஃபோர் தீபாவளி நவம்பர் 1 இல்லனா நவம்பர் 2 குள்ள டெலிவரி பண்ணிடுவாங்க. இல்ல அவ்வளவு நாள் என்னால வெயிட் பண்ண முடியாது உடனே ஸ்வீட் சாப்பிடணும் ஆசைப்பட்டாலும் நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம்ல செக் அவுட்ல இமிடியட் டெலிவரி ஆப்ஷனும் இருக்கு. சோ இந்த ஆஃபர் அக்டோபர் 20th வரைக்கும் தான் இருக்கு. சோ இப்பவே புக் பண்ணி ஃபேமிலியோட தீபாவளியை கலர்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் இத ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம எந்த நாட்ல இருந்து ஆர்டர் பண்ணாலும் இவங்க டோர் டெலிவரியும் பண்றாங்க. சோ இன்னும் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ nativespecial.com போய் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்க கிளிக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஐயோ என்ன நான் காபாக்கிட்டேன். ஹாய் ஹாய் ஹாய். சோ இப்போ நாங்க எங்க இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க பீலமேடு. சோ அந்த பீலமேடு எதுக்கு வந்தோம்? நம்மளோட கேமராமேன் ஜானிங்க தான் இருக்கான். தம்பி கம்மியா இருக்கணும், ஆனா நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், நிறைய ட்ரெஸ் எடுக்கணும், போட்டோ அப்படியே பிராண்ட் மாதிரியே தெரியணும். அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை காட்டுறா அப்படின்னு கடைக்கு போவோம். நீங்கள் ஒரு தடவை சும்மா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்கலாம். இது வந்து வீட்லேயே தான் வச்சவங்க பண்ணுறாங்க, வீட்லேயே மொட்டை மாடியிலேயே. ரெண்டு மாடி மேலே ஏறி போனோன்னா மேலேயே வந்து கடை வச்சுருக்காங்க. ஹாய் எப்படி? ஓகே ஓகே. உங்கள் பேர்? ஓகே ஓகே. பாய். நம்ம சன் மியூசிக் ஃபேன்ஸும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க நினைக்கும் போது ஐ ஃபீல் ரியலி வெரி ப்ரவுட். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 நாள் தான் நீங்க ஹர்ஷத்தை பார்க்க முடியாது. ஹர்ஷ வர்தினிய அழகான வந்து இந்த கடையோட ஓனர். காலேஜ் படிக்கும்போது ஆரம்பிச்சு, படிக்கும்போது பார்ட் டைம் ஆரம்பிச்சு. காலேஜ் முடிச்சோடனே வேலை எதுக்கு நம்ம போகணும், நம்ம ஏன் இன்னொரு இடத்துல வேலை செய்யணும், நம்மளே முதலாளி ஆகிடலாம். அப்படியே இதாட்டா குரு படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படத்தை காலேஜ் பசங்களாம் வந்து எடுக்கிறாங்க, நானு வந்துட்டு ஃப்ரீயா மச்சான் நான் மச்சான் நமக்கு இல்லையா அது ஒன்ன மாதிரி ஆளும் கூட சேர மாட்டாரு. ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள நுழைஞ்சோட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் தான். ட்ரை ஃபிட் இருக்கு, காட்டன் டைப் ரெண்டு டைப்புமே இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் அந்த காட்டன் இல்லை காட்டன் டைப். ஸோ காட்டன் வந்து லூஸா இருக்கும். இல்லப்பா கிளாத்துப்பா அந்த ஒர்க்கு பாருப்பா. அதானே, ஆனால் இங்கே புஃப்லாம் வராது. உட்காந்து வேணா கீழே யாராச்சும் உட்காந்து ஊத சொல்லு புஃப் புஃப். அது ஸ்வெட்டான அப்படியே உறிஞ்சிக்கும். ஸோ இது உரியாது, ஆனால் அதெல்லாம் குளிக்கிறவங்களுக்கு எது நல்லது நீ குளிப்பாரு, எது இனிச்சதோ அதான் நல்லது. எடுத்துங்க போ. ஓகே, நான் சூப்பர் ட்ரை பண்ணுறேன். அதை நாக்கி பார்க்கணும். ஏங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க அவன், இவன் நம்பிலாம் எதுவும் கொடுக்காதீங்க. பிரதர் எனக்கு ஒரு டவுட்டு, நான் கொஞ்சம் ஓப்பனாகவே கேட்டுடுறேன். பூமான்னு போட்டிருக்கோம், ஆனால் அது வந்து அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது நாளே இந்த பூமாலை இருக்க இந்த புளி இருக்குல்ல, மொதல் நாள் நல்லா புளி பாயும், ரெண்டாவது நாள் கொஞ்சம் வலிப்பு அந்த மாதிரி புளி படுத்துடும். ஸோ இது இப்படி இருக்கும். அப்புறம் அடிடாஸ்னு அங்கே படிக்கும் போது நமக்கு இருக்கும், வீட்டுக்கு வந்து பார்த்தா அடிபாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது கிளாரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி டேகோட தான் வருங்க. பட் எல்லாத்துலேயுமே வந்து எம்ஆர்பி டேகோட இருக்காது, சில ஐட்டங்கள் வந்து எம்ஆர்பி டேகோட இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மாதிரி காஃபீஸ் வருதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பார் கோட் ஸ்கேனிங். ஓகே ஓகே. பார் கோடு இருக்கும் உங்களுக்கு, இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா டேரெக்டாக பூமா லிங்க் இருக்கு இல்லைங்களா, pooma.com pooma.in அது இது கூட போகும். ஸோ இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடியே அந்த பார் கோடை சரி ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு எங்கே ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாலுமே அது ஒரிஜினலான்னு செக் பண்ண இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அது வந்து பிரதர் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாரு, நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இல்லை ஜோக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள்.
ஜோக் அப்படியே வச்சுக்க, அடுத்த இதுக்கு போகும்போது அங்க போட்டுக்கலாம். ஓகேவா? எப்படியும் சுவாரஸ்ய ஜோக்கு தான் ஒன்று போடுவாங்க. அது வந்து ஜோக்கு இவ்வளோதான் பிரதர் இருக்கும். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இவன் ஒரு கதை ஒன்று ஆட் பண்ணிடுவான். இப்போ சட்டை அப்படின்னு இருந்தா அன்னைக்கு ஒரு நாள் நான் போகும்போது ஒரு சட்டை இங்கே தான் வரும் ஜோக்கு. இப்படி ஒரு சுவாரஸ்யமாக ஒரு ஜோக் சொல்கிறதுல தலைவன் சூப்பரான ஆள். அவன் என்ன பண்ணு, இவன் சும்மா தான் இருக்கான் அந்த கேமராமேன், எப்படியும் அவன் எடுக்கிறது ஆடியோ இருக்காது. அவனை கூட்டின்னு போய் அங்கே உட்கார வச்சு ஃபுல்லாக தனியாக பேசி ஜோக் போடு. நான் அப்பப்போ உன்னை இன்சர்ட்ல மட்டும் காட்டிக்கிறேன். இப்போ அடுத்தது எப்படிக்கா திரும்பணும் அப்படின்னா ஃபுல்லாக ஜீன் கடைசி வரைக்கும் எடுத்து குறுக்கிறியா, வாங்கி தெரியா, சாப்பாடு வாங்கி தெரியா, இதேதான் கேக்குறத தர. நான் ஒண்ணு வாங்கி தரேன், வாங்க போலாம், இந்த மாதிரி வார்த்தையும் இங்க வாயில வரமாட்டேங்க. நீங்க எல்லாமே ஸ்ட்ரக்சரபிள் தான் ப்ரோ உங்களுக்கு. ஓகே, மோஸ்ட்லி நம்ம கிட்ட இருக்கிற முக்கால்வாசி எம்ஆர்பி டேகோட வந்துடும் உங்களுக்கு. ஆனா அந்த டோன்ட் ஜீன் எல்லாம் இருக்கா பிரதர், நீங்க கிழிஞ்சி கிழிஞ்சி அந்த ஜோக்கு போட்டிருப்பா. அன்னைக்கு ஒரு நாள் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. சரி ஓகே, அடுத்து நம்ம வந்து ஒரு டோன் ஜீன் பார்க்க போறோம். நம்ம கிட்ட ஹாஃப் டோன் அந்த மாதிரி இவன் போய் காசை கொடுத்து 2000 ரூபாய்க்கு கிழிஞ்ச பேண்ட் ஒன்று எடுத்துட்டு வருவாரு. யார் வாங்கி கொடுத்தது? அது கொஞ்சம் ஃபேஷனா இருக்கும், நான் வாங்கி கொடுத்தேன். இல்ல இல்ல, அவர் வாங்கி கொடுக்கும் போது நல்லா தான் இருந்தது. இதுல கையை விட்டு, அது கையை விட்டு இல்ல, அதுக்கு ஒரு இருக்கு பாருங்க. கையை விட்டு பேசாம இந்த ஓட்டக்குள்ள கையை விட்டு இப்படி பேசிட்டு எவனாவது இப்படி பேசுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் டிவி பார்த்தே அந்த பேண்ட் போட்டேன். மறுபடியும் முதல்ல இருந்தா இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டாமி இருக்கு, ஆரோ இருக்கு, எல்லாமே எம்ஆர்பி டேக் கூட வந்துரும் உங்களுக்கு. அதே மாதிரி லைக்ரா ஃபேன்ஸ் இருக்கு ப்ரோ. நம்ம அப்படினாங்க லைக்ரா ஃபேன்னா ட்ராக் ஃபேன்ஸ் மாதிரியே. இது வந்து நம்ம அந்த டிஷர்ட்ஸ்லாம் இருக்குமே அந்த மாதிரி. ஆ சேம் தான் ப்ரோ. இது பாய்ஸ்ல ஷர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா பிரிண்டடு பிளெயின் செக்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் இதுதான் ப்ரோ. இதில் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டா எல்லாம் ஒவ்வொன்றும் எவ்வளோ அவ்வளோ வெரைட்டியோ அவ்வளோ. அவர் பார்த்துட்டாரு, நானே சிசிடிவி கேமரா இதெல்லாம். நான் போட்ட டீஷர்ட் சிக்கி இருக்குது. ஐயோ, அது லேடிஸ் டீஷர்ட் பாரு. சூப்பர். அது மாதிரி இந்த மாதிரி சட்டையை வந்து விக்னேஷ் காந்த் அவர்களும் போடலாம். ஸோ அவர் கதவை திறக்கிறது கூட வயிற்று வச்சு தான் கதவே திறக்கும். கதவை திறந்து இப்படி வந்துருவாப்புல. எங்கள் அண்ணனுக்கு நான் வந்து வாங்கிட்டு போகிறேன். போகும்போது சண்டைக்கு போயிட்டு அது என்ன பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ், பொங்கலுக்கு புது ட்ரெஸ் தான் போடணும். அப்புறம் ராக்குக்கெல்லாம் இங்கதான் அந்த ஜட்டி தான் போடுவாங்க. சூப்பர். இது ஆமாங்க, ராக்கு போட்டதுங்க. அது இல்லப்பா, கீழே பாருப்ப மூஞ்சி மறைஞ்சிருக்கா, அதான் ராக்கு. எப்படி ஏமாத்திட்டல? அங்க பாருங்க, ஜான்சினா இருக்காரு பாருங்க. இந்த மல்லாக்க படுத்திருக்காரு பாருங்க. ஆமா, ஒருத்தர் லைக் பண்ணுவாங்க, பிட்டி வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் வயிறு தெரியும், மனசு கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இப்ப காட்டுறது வந்து வர வர கலெக்ஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் ப்ரோ. புது புது கலெக்ஷன்ஸ் தீபாவளி வர 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 புது புது கலெக்ஷன்ஸ் நிறையவே வரும். இங்க இல்லனாலும் பக்கத்துல குடோன்ல இருக்கு ப்ரோ. 5XL வரைக்கும் சைசஸ் இருக்கு. அதே மாதிரி பேண்ட் பாத்தீங்கன்னா 28ல இருந்து உங்களுக்கு வந்து 44 வரைக்கும் டெனிம் இருக்கு ப்ரோ. டிஷர்ட் போவாங்க பாருங்க. நியூயார்க்கே போய் எடுத்த மாதிரி இங்க பாருங்க, ஸ்பேஸ் ஷிப்ல எல்லாம் அலசிவாங்கல்ல, சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, அவன மாதிரி இருக்கா. என்னது? அதான் ஆம்ஸ்டர்டாங்க. ஆம்ஸ்டர்டாம்னா நிலாவுக்கு போனிருந்தேன். ஆம்ஸ்டர்டாம், ஆம்ஸ்டர்டாம்னா நெதர்லாந்து இருக்கு ஒரு இடம். அது எப்படி போனது அந்த இடமே ஒரு மாதிரியான இடம் தான் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன
ஏய் நீ இதை போட்டால் கரெக்டாக இருக்குண்டா. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நீ ஒரு சைடு ஆண் ஒரு சைடு பெண். ப்ரோ இதே மாதிரி சேம் கலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேறு வேறு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸு டிசைன் ஒன்று தான், ஆனால் கலர்ஸ் மட்டும் வேறு வேறு. என்னப்பா எனக்கு சூகேஸுக்கு தச்சு போட்டின்னு வச்சுக்க, சூப்பராக இருக்கும். நான் சூஸ் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சுக்கணும் சும்மா இருடா கொஞ்ச நேரம் என்ன ஏடா வெளுத்து ஏன்னா வெளுத்து போனேன். இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்படி ஒன்று எடுத்து போனோன்னா வெளுத்து போனதை போய் காசு கொடுத்து வாங்கி அவங்களுக்கு எந்த மாதிரி அப்படின்னு தெரியுமா? சிவப்பு பச்சை மஞ்சள் இப்படி எடுத்து போனால் நல்லா இருக்குடா தம்பி அப்படின்ட்டுருவாங்க. இதை கூட இன்னும் சூப்பராக இருக்குது அவ்வளோதான். ஆமாம், அப்படியே போட்டு ஓம் சக்தி கோயிலுக்கே வந்துடலாம். அப்படிப்பட்ட சட்டை தான் அது. இங்கே நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு போடும் போது நம்ம அந்த சச்சின் ஞாபகம்லாம் ஒரு மாதிரி வந்து போகுது நண்பா. பஞ்சாயத்தில் இடுப்புகள் நீங்களே அவளுடைய ஹாய் கிட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா? என்ன போச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. அப்போ அடுத்த போட்டு வேற கிட்ட போலவாங்க. சிவாஜி டான்ஸ் சொல்லிட்டாப்ல இது கடை பேர் இதுதான். இங்கே உண்மையிலே பிராண்டாகவும் இருக்குது, கிளாத்தும் இருக்குது, அவுட்லெட்னா நீங்கள் வாங்கிட்டு போகிறது எல்லாமே. ரொம்ப நன்றி, நன்றி. ரொம்ப நேரம் பேசினா வாய்ஸ் போய்ட்டு சித்து, உங்களுக்கு தெரியும். நம்மளை சித்து தான் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டுரு. ரொம்ப நன்றி. ஒருத்தருக்கு ஒரு 1500 இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு 1500 தந்தோன்னா ஒரு ஃபுல்லாக, ஆமாம் ஒரு செட்டு ஃபுல்லாக எடுத்துடலாம். ஆனால் வணக்கண்ணே ரிசிது எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சூப்பராக இருக்கா ரிசி சமையல்ரா? எங்க இருக்குது இந்த வாய்ஸ் வச்சு நீ வாடா போடாம அசிங்கமா கூட பேசுவ, ஒண்ணு எதுவும் கேட்க முடியாது. பேசுவா பேசுவா. சூப்பர், லவ் பண்ணிச்சு. லவ் பண்றோம், ஃபன் பண்றோம். இந்த மாதிரி ஒரு தத்தி தருதலைகளை நான் பார்த்ததே இல்லை. அப்படியா? சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள்
இறைதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும்